பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 13வது ஆண்டாக பாரதிய ஜனதா கட்சி அஞ்சலி செலுத்துகிறது. சுனாமி பாதிக்கப்பட்ட அன்று முதலில் எங்களது அலுவலகத்திற்கு மருந்துகளும் உதவி பொருட்களும் வந்தது குஜராத்தில் இருந்து. அப்பொழுது குஜராத் முதலமைச்சராக இருந்த தற்போதைய பிரதமர் மோடி அவர்கள் சுனாமி பாதித்திருக்கிறது தமிழகத்திற்கு என்று தெரிந்த உடனேயே முதலில் என்னென்றால் மருத்துவ அணி சார்பாக நாங்கள் அன்று பல மருத்துவ முகாம்களை நடத்தினோம். அப்பொழுது முதலில் மருந்துகள் வந்து இறங்கியது குஜராத் மாநிலத்திலிருந்து. அந்தமானுக்கு மரியாதைக்குரிய அத்வானி அவர்களை நேரில் வந்தார்கள். ஆக பாஜகவை பொறுத்த மட்டில் மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கேயெல்லாம் களம் இறங்கும் முதற்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்திருக்கிறது. ஆனால் இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் இன்னுமே அரசாங்கத்தால் அந்த மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது நமக்கு வேதனைக்குரிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அன்று உயிரிழந்த சில மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க உதவிகளும் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது என்பதும் கேள்விப்படும் பொழுது நமக்கு மனது வருத்தமாக இருக்கிறது. அதனால் அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் உடனே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும், இந்த மீனவ மக்களுக்கு தொடர்ந்து மத்திய அரசு பல உதவிகளை செய்து வருகிறது. தூக்கு கயிற்றிற்கு பக்கத்தில் போன 5 மீனவர்களை மீட்டெடுத்து வந்தோம். ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று கன்னியாகுமரியில் காணாமல் போன மீனவர்களை கண்டெடுப்பதில் பெருமுயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லோருமே எங்காவது ஒரு தீவிலோ தூர பிரதேசத்திலோ பத்திரமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையைத்தான் நானும் வைத்து கொண்டிருக்கிறேன். அதனால் தொடர்ந்து மீனவ சகோதரர்களுக்கு சமூகத்திற்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு சமூகமாக, ஒரு கட்சியாக, ஒரு ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த சுனாமி தினத்தில் நான் மீனவ மக்களுக்கு உறுதியாகவே சொல்கிறேன். வருங்காலத்திலும் இந்த இயற்கை பாதுகாக்கப்பட்டு அவர்கள் எந்த விதத்திலும் இப்படி இயற்கை பேரழிவுகளில் அவர்கள் சிக்கிக்கொள்ளாத அளவிற்கு வருங்கால திட்டங்கள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் இங்கே வைக்கிறேன். முப்பத்தி 31ஆம் தேதி அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பலமுறை அறிவிக்கிறேன் என்று ஒரு தெளிவான அறிவிப்பு வரவில்லை. ஆனால் இந்த முறை 31ஆம் தேதி என்று சொன்னதில் ஒரு உறுதியும் தெளிவும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் நாங்கள் ஏற்கனவே ரஜினி அரசியலுக்கு வந்தால் வரவேற்போம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் இன்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், அரசியல் எனக்கு புதிதல்ல என்று. அதனால தான் மற்ற நடிகர்களையும் ரஜினியையும் ஒப்பிடும் பொழுது நான் தெளிவாக இதற்கு முன்னாலேயே சொல்லியிருக்கிறேன், பல அரசியல் நிகழ்வுகளில் கருத்து சொல்பவராகவும் பங்கெடுப்பவராகவும் ரஜினி இருந்திருக்கிறார். அதனால் அவர் அரசியல் பிரவேசம் எங்களை பொறுத்த மட்டில் வரவேற்கத்தக்கது தான் நான் சொல்லியிருக்கிறேன். திடீரென்னு அவர் அந்த முடிவுகளை எடுக்கவில்லை. ஆனால் பலமுறை அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தெளிவான அறிவிப்பு இதுவரை வரவில்லை. இந்த முறை உறுதியாக அறிவிப்பார் என்று நான் நினைக்கிறேன். அறிவித்தாலும் இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் ஊழல் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அதற்கு பலம் அதிகமாக தேவைப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த ஆர்கே நகர் தேர்தல் ஊழல் எந்த அளவிற்கு புறையோடி போயிருக்கிறது, தேர்தல் நடைமுறையில் பணம் கொடுத்து கூட ஒரு வெற்றியை வாங்கிவிடலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஊழலுக்கு எதிராக யார் தமிழகத்தில் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறார்களோ அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி முழுமையான வரவேற்பை தரும். அது மட்டும் இல்லை, ஊழல் நிர்வாகம் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மக்கள் குறியாக இருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதே ஊழல் பணம் இன்று ஒரு இடைத்தேர்தலில் வெற்றிக்காக உதவி இருக்கிறது என்பதும் நமக்கு கவலையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, முதல்ல தேர்தல் விதிமுறை என்பது ஒன்று இருக்கும், இப்பொழுது தேர்தல் நிதிமுறை என்று ஆகிவிட்டது. தேர்தல் விதிமுறை தேர்தலுக்கு பின்னால் தேர்தல் நிதிமுறை தேர்தலுக்கு அப்புறம் திருமங்கலம் ஃபார்முலாயிலிருந்து தினகரன் ஃபார்முலா வரை பணம் பட்டுவாடா நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி கூட நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க, 7 பேர் அந்த 20 ரூபா டோக்கன், டோக்கனே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, பேப்பரில் நம்மெல்லாம் கொடுப்போம், ஆனால் அவங்களுக்கு என்ன அபரிதமான சுருட்டப்பட்ட பணம் இருப்பதனால் டோக்கனே 20 ரூபாயா ஆகிப்போச்சு, புது 20 ரூபாயா ஆகிப்போச்சு. ஆக அந்த டோக்கனை கொடுத்து இன்னும் பணம் கிடைக்கல, இன்றைக்கி 7 பேர் சண்டை போட்டு கைதாகி இருக்கிறார்கள். தண்டையார்பேட்டையில் மிகப்பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது என்று ஊடகங்கள் மூலமாகத்தான் நான் தெரிந்து கொண்டேன்.
ஆக இதையும் தேர்தல் ஆணையம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் தேர்தல் விதிமுறை தேர்தல் வரைக்கும் தான், நிதிமுறையை பற்றி நாங்கள் கவலைப்படலன்னு இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு உச்சவரம்பு என்று ஒன்று இருக்கிறது. அதனால் இது கண்காணிக்கப்பட வேண்டிய தேர்தல். இப்போ நாங்கள் பொதுமக்கள்கிட்ட பேசும்போது அவங்க பொதுமக்கள் சொன்னது ஆர்கே நகரே ஒரு ஜோக்கா போச்சு அப்படின்னு. அதனால அது வந்து அரசியலுக்கே ஒரு ஜுவல்ட்டா இருக்கு, ஜோக்குன்னு நான் சொல்ல முடியாது. பணம் தான் பிரதானம் நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனா திமுக வந்து தினகரனுக்கு உதவி செஞ்சதா, கூட்டு சதி செய்ததா ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்றாங்களே மேடம், இது மாதிரி ஒண்ணு நடந்திருக்குமா? இது அவர்களின் கருத்து. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தனது வெற்றி வாய்ப்பை அந்த அளவிற்கு தியாகம் செய்திருப்பார்களா என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனால் இதில் அண்ணன் ஸ்டாலினை விட அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள், அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தினகரனுக்கு திருநாவுக்கரசா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், வாழ்த்து சொல்வது மட்டும் இல்ல, திருமாவளவன் வாரிசு பத்திரத்தையும் அவருக்கு கொடுத்துட்டார், ஜெயலலிதாவோட வாரிசு இவருதான் என்று. ஆனா அதே மாதிரி அவரை வந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது ரெய்டா, அதுவும் பாஜக நடத்திய ரெய்டு என்று சொல்லி இருக்கிறார். ஆக ஒரு ஊழல் பணம் செய்யலாம், அந்த பணத்தை மக்களின் பணத்தை சுருட்டலாம், ஆனா அதை வருமான வரித்துறை ரெய்டு பண்ணா அவங்க ஹீரோ ஆயிருவாங்கன்னு சொன்னா, ஜீரோவாக வேண்டியவங்கெல்லாம் ஹீரோ ஆகுறாங்கன்னா இந்த அரசியல் நடைமுறை என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் திருநாவுக்கரசர் சொல்கிறார், இது வந்து பாஜாவிற்கு எதிரான ஒரு தேர்தல், இந்த தோல்வியை பாரதிய ஜனதா கட்சியின் எச்சரிக்கையா. நான் கேட்குறேன், இந்தியா முழுவதும் 5 தேர்தல் நடந்தது இடைத்தேர்தல், ஆர்கே நகரை தவிர 4 தேர்தலில் 3 பாரதிய ஜனதா கட்சி, 2 இடங்களில் காங்கிரசிடமிருந்து தொகுதியை கைப்பற்றி இருக்கிறார்கள், 3 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம், மேற்கு வங்கத்தில் நாங்கள் 2வது இடத்திற்கு வந்து காங்கிரஸை 4வது இடத்தில் தள்ளி இருக்கிறோம். ஆக இந்தியா முழுவதும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு காங்கிரஸ், எந்தவித பங்கும் தமிழகத்தில் இல்லாத ஆர்கே நகரில் எங்களை புறக்கணிப்பதற்காக தான் ஆர்கே நகரில் முடிவு வந்திருக்கிறது என்று சொன்னால், இதை கேட்டு சிரிப்பதா என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அதே மாதிரி இல்லை, அதைத்தான் நான் கேட்குறேன், தினகரன் அதிமுக கொடுத்தாருன்னு குற்றம் சாட்டுறாரு, அண்ணன் ஸ்டாலின் ஆளுங்கட்சி கொடுத்ததுன்னு குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் ஏன் தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று சொன்ன ஒரே கட்சி நாங்கள் தான், எல்லாரும் பணம் கொடுத்துருக்காங்க, ஆனால் தேர்தல் நடக்கட்டும்னு ஏன் சொன்னாங்க? அப்போ கொடுத்ததில் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. இன்னொன்று சொல்கிறாங்க, பிஜேபி நோட்டாவோட குறைவாக வாங்கிவிட்டது என்று. நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள் முழுமையாக வரவில்லை, ஏனென்றால் களமே கலங்கப்பட்ட களம். நான் கேட்கிறேன், நோட்டா அதிகமானால் இதில் அனைத்து கட்சி தலைவர்களும் தான் தலை குனியணும். ஏன்னா நோட்டா பிஜேபிக்கு எதிராக மட்டும் உள்ள ஓட்டு இல்லை, யாரெல்லாம் போட்டி போட்டார்களோ எந்த கட்சியெல்லாம், அந்த கட்சி அத்தனைக்கும் எதிரான ஓட்டு தான் நோட்டா. என்னமோ இது பிஜேபிக்கு எதிராக நோட்டா போட்ட மாதிரி பேசி கொண்டு இருக்கிறார்கள். நோட்டா எண்ணிக்கை அதிகமானால் அத்தனை கட்சி தலைவர்களும் தான் தலை குனியணும். ஆக நான் ஏற்கனவே ஒரு கோரிக்கை வைத்தேன், நோட்டாவிற்கு போடும் சகோதரர்கள், உங்கள்கிட்ட போட்டி போடுற சகோதரர்கள் யாராவது ஒருத்தர் நல்லவர்களா இருந்தால் அவர்களுக்கு கொடுங்கள், யாருன்னே தெரியாம நோட்டாவுக்கு போடாதுங்க. அதனால ஏதோ நோட்டாவுக்கு பொறுப்பு பிஜேபி மாதிரி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் தான் தலை குனியணும். ஏனென்றால் நோட்டாவில் போடும் எதிர் ஓட்டு அத்தனை கட்சிக்கு எதிரான ஓட்டு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்த மட்டில் இந்த பின்னடைவை நான் பின்னடைவாக பார்க்கவில்லை. என்னென்றால் நடந்தது தேர்தலே அல்ல, சரியான தேர்தல் நேர்மையான தேர்தல் நடந்திருந்தா நான் வந்து தேர்தல் நடைமுறையில் இப்படி பின்னடைவுன்னு சொல்ல, நடந்தது தேர்தலே இல்லை, வெளிவந்திருக்கும் ரிசல்ட்டும் ரிசல்ட்டே இல்லை, குறியீடு அந்தந்த கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் குறியீடு. நான் கேட்குறேன், எங்களோட வாக்கு உண்மை என்று ஒத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வாக்கு அவங்க வாக்கு தான் ஒத்துக்கிறாங்களா, அதிமுக கிடைத்த வாக்கு அவங்களுக்குள்ள தான் ஒத்துக்கிறாங்களா, அப்போ பிஜேபிக்கு கிடைத்தது மாத்திரம் குறைவான வாக்கு அவங்க வாக்கு, ஆனால் எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் தமிழகம் முழுவதும் கட்சியை இன்னும் பலப்படுத்துவதற்கும் எங்களது மோடி அவர்களின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கும் தீவிரமான முயற்சி செய்வோம். நிச்சயமாக எங்களது பலம் அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தலில் பிரதிபலிக்கும். ஏனென்றால் ஆர்கே நகர் தேர்தல் தேர்தலே அல்ல, நாங்கள் மற்றவங்களை மாதிரி ஒதுங்கி இருக்கலாம், ஆனால் களத்தில் இருந்ததனால் தான் அங்கே கலங்கப்பட்ட தேர்தல் களத்தை நாங்கள் நேராக பார்க்க முடிந்தது. தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்று எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் நான் தேர்தல் அறிக்கை ஆணையத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், எப்போவுமே தேர்தலுக்கு முன்னால் தான் உங்களுக்கு கண்காணிப்பு இருக்கும். ஆர்கே நகர் ஒரு புது யூகத்தையும் புது வியூகத்தையும் அமைத்திருக்கிறது, தேர்தலுக்கு பின்னும் ஒரு தொகுதி கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை
அதனால் தேர்தல் ஆணைக்கு எங்களது புகாரை வைப்போம், அதற்கு மேல் நடவடிக்கைகள் என்ன என்று பார்க்கலாம். கூட்டணி என்பதெல்லாம் கட்சி பின்புதான் தேர்தல் வருகின்ற நேரத்தில் முடிவு செய்ய வேண்டும். மத்திய குழு வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்களா எலெக்ஷன் நேரத்தில்? எப்படி மத்திய குழு வந்தாங்க இல்லையா தேர்தல் பணிக்குழு? தேர்தல் பணிக்குழு மத்திய தேர்தல் ஆணையர் தான் எல்லாருமே நாங்கள் புகார் சொன்னோம், நான்கு கட்சிகளை சந்தித்தார்கள், நான்கு கட்சிகளும் புகார் தான் சொன்னோம். ஆனா ஒரே கட்சி அதிகமாக பணப்பட்டுவாடா நடைபெற்றிருக்கிறது, தேர்தலை ரத்து செய்யுங்கள் என்று சொன்னது நாங்க. ஆனா மற்ற மூன்று பிரதான கட்சிகளும் பணப்பட்டுவாடா நடைபெற்றிருக்கிறது, ஆனா தேர்தலை நடத்துங்கன்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு புரியுதா, பணப்பட்டுவாடா நடந்ததற்கு பின்பு தேர்தலை நடத்தினால் தங்களது வாக்குகளே பறிப்போய் இருக்கிறது என்று தேர்தலை நடத்துங்கள் என்று சொன்ன பிரதான கட்சிகள் இன்று உணர்ந்து கொண்டிருப்பார்கள் என்பது எனது கருத்து. சரி, மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர், ஒரு உண்மையான தலைவர், ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத தலைவர், மரியாதைக்குரிய நல்லக்கண்ணு அவர்களுக்கு இன்று 93வது பிறந்த நாள் வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் அரசியல் நாகரிகம் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது எண்ணம். பல கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு நான் நேரடியாகவே வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன். இன்று அவருக்கு எங்களது வாழ்த்துக்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து ஒரு நேர்மையான அரசியலுக்கு முன்னுதாரணமாக விளங்க வேண்டும் என்ற ஆவலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.